வணக்கம். மாற்றப்படும் உயரிய ஐஏஎஸ் அதிகாரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கும் மிக முக்கிய முடிவு. அப்படி யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி, அவரை எதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்ற இருக்கிறார் என்பது பற்றிய மூலிவர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக உயரிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் லோக்சபா தேர்தலுக்கு பின் கண்டிப்பாக மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2024 லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்ததும் தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு ரிப்போர்ட்டுகள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் இன்று 40 இடங்களிலும் திமுக வெல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியான ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு குறைவு, மெஜாரிட்டி கிடைக்காது, யாருக்கும் மெஜாரிட்டி வராது, அப்படி இருந்தால் இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டு ரிப்போர்ட்டுகளையும் கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உற்சாகமாகியுள்ளார். முக்கியமாக சமீபத்தில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் அமைச்சர்களிடம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது திமுகவின் உள்ளூர் நிலவரம் தொடங்கி தேர்தல் பணிகள் நடத்தப்பட்ட விதத்தை பாராட்டியும் தகவல்களை கேட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக உயரிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் லோக்சபா தேர்தலுக்கு பின் கண்டிப்பாக மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கிறார். பார்ட்டியில் அதிக வாய்ஸ் உள்ளவராகவும் இருக்கிறார். இவரின் பேச்சை டாப்பில் இருக்கும் பலர் அப்படியே கேட்கும் நிலை உள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரை தூக்கியடிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு டம்மி போஸ்டிங் கொடுத்து ஓரம் கட்ட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது June 4 அன்று லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் June 2 பல்வேறு அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக June 2 அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிய இளம் அமைச்சர்களை சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான லிஸ்டுகளை ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தயார் செய்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உயரிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரையும் மாற்றம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் June 4 லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்களை செய்ய லிஸ்டோடு காத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.